ஹாய் ஹலோ ஒன் இந்த வீடியோவில் ஆஃப்டர் ப்ளஸ் டூ என்ன படிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது மெடிக்கல் லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் என்ன படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது நிறைய பேருக்கு வந்து மெடிக்கல் லைனாகவே வந்து டாக்டர் நர்ஸ் அந்த மட் அது மட்டும் தான் தெரியும் ஸோ அதை தவிர வேறு என்னென்னலாம் கோர்சஸ் இருக்குன்றதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நர்சிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் நர்சிங் வந்து ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஸ்டடீஸில் இருக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப்பில் போயிடும் ஸோ அந்த நீங்கள் காமனாக வந்து நர்சிங் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் எடுப்பீங்களே ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது நர்சிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ காமனாக எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கேர் டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ எமர்ஜென்சி கேர்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு ஹாஸ்பிட்டல்னாலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேஸ் அட்டம் பண்ணுறது எல்லாமே வந்து எமர்ஜென்சியில் வந்துடும் அதாவது ஆக்சிடென்ட் இருக்கட்டும் ஹெவி ஃபீவராக இருக்கட்டும் ஸோ ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அண்டு வந்து ஐசியூ அது வந்து ஐசியுன்றது உங்களுக்கே தெரியும் இன்டென்சிவ் கேர் டிபார்ட்மெண்ட் தென் வந்து ஓடி தென் பீடியாட்ரிக் லேபர் எனக்கு வந்து நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் வந்து ஃபோர் இயர்ஸ் என்னால் பண்ண முடியாது ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாகும் பட் ஆனால் நர்சிங்கில் போகிற மாதிரி ஒரு கோர்ஸ் வேணும்னா ஜிஎன்எம் பண்ணலாம் நீங்கள் இது ஒரு பிஎஸ்சிக்கு கீழே ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் பட் இதுவுமே வந்து நர்சிங் அண்டரில் தான் வரும் ஸோ இந்த ஜிஎன்எம் முடிச்சுட்டு கூட நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கிறீங்களோ ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து போகலாம் இதுமே வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து இந்த கோர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க நர்சிங்க்கு ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் நர்சிங் இல்லாமல் வேறு என்னென்ன டெக்னீஷியன் கோர்ஸஸ் எல்லாம் பண்ணால் நீங்கள் வந்து மெடிக்கல் லைனில் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னீஷியன் கோர்சஸ் இருக்குது ஸோ அதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த எல்லா டெக்னீஷியன் கோர்ஸஸுமே வந்து பிஎஸ்சி இருக்குது டிப்ளமோ கேட்டகரி இருக்குது ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அனஸ்தீஷியாம் டெக்னீஷியன் இருக்காங்க அதாவது ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு கேட்லாப் டெக்னீஷியன்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஆர்த்தோ ஓடி டெக்னீஷியன்ஸ் அண்ட் நியூரோ டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து எல்லோருமே வந்து ஒரு ஃபிஷிஷியன் கீழே வந்து ஒர்க் பண்ணுவாங்க அதாவது ஒரு டாக்டர்ஸ் கண்டரில் ஒர்க் பண்ணுவாங்க வாங்க டெக்ஷியன்ஸுன்ற வரவங்க எல்லாமே இதில் வந்து மேஜராக நீங்கள் கேட்லாப் ஆர்த்தோ நியூரோலாம் எடுத்திங்கன்னா நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு தென் வந்து எக்ஸ்ரே டெக்னீஷியன் சிடி டெக்னீஷியன் அப்புறமா வந்து ரேடியாலஜியில் இருக்கு ரேடியாலஜி டெக்னீஷியன் நெக்ஸ்ட் வந்து எக்கோ டெக்னீஷியன் இஜி டெக்னீஷியன் அப்புறம் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன்ஸ் டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் ஸோ இன்னுமே வந்து நிறைய டெக்னீஷியன் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் வந்து மேஜராக ஸ்கோப்பு அதாவது நிறைய பேர் சூஸ் பண்ணி கொஞ்சம் சேல்ரி அதிகமாக இருக்கிறது வந்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னீஷியன் எக்கோ டெக்னீஷியன்ஸ் அடுத்து வந்து நியூர் ஆர்த்தோ நியூரோ தென் வந்து கேத்லாப் டெக்னீஷியன்ஸ் பட் இதில் வந்து சில டெக்னீஷியன்ஸ் வந்து ரேடியேஷனில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த இதெல்லாமே வந்து கேர்ள்ஸுக்கு வேணாம் கேர்ள்ஸுக்கு வந்து எக்கோ டெக்னீஷியன் இஸ் பெஸ்ட்டு ஈஜி டெக்னீஷியன் ஸோ மற்றது எல்லாமே வந்து பாய்ஸுக்கு எல்லாமே ஓகே தான் அதை தவிர இப்போ வந்து நர்சிங் சைடு இதெல்லாமே வந்துருவாங்க இவங்க எல்லாம் நர்சிங் கண்டரில் வருவாங்க இப்போ பார்த்த வரைக்கும் நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து இப்போ பார்க்க போற கேட்டகரிஸ் எல்லாமே வந்து ஒரு டாக்டருக்கு கீழே வந்து ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க அதாவது ஆடியோலஜிஸ்ட்டு ஆடியாலஜிஸ்ட் வந்து இஎன்டி டாக்டர் கண்ட ஆடியாலஜிஸ்ட் எல்லாமே வந்து இஎன்டி டாக்டர் கண்டரில் ஒர்க் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் கூட இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் தான் இதுமே வந்து ஒரு ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இதுக்குமே வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது ஸோ ஒரு டீசெண்டாக வந்து போயிட்டு ஒரு டாக்டர் கண்டரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டால் போதும் நெக்ஸ்ட் வந்து ஃபிசியோதெரப்பிஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டுமே வந்து ஆர்த்தோ டாக்டர் கண்டரில் வருவாங்க ஸோ இவங்களுமே வந்து மிஷின்ஸெல்லாம் வந்து கேர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் வந்து டீச் பண்ணுற மாதிரி கோர்ஸ் ஃபிசியோதெரபிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே வந்து தனியாக கிளினிக் வச்சுக்கலாம் இவங்க இவங்களுமே வந்து டாக்டர் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க இவங்களுமே வந்து டாக்டருன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டருன்னு சொல்லிட்டு ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஃபோ கம்ப்ளீட்டாக வந்து ஃபோர் இயர்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்க்கு அப்புறம் டயட்டிஷியன் கோர்ஸ் இது வந்து த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் வந்து மெடி ஜென்ரல் மெடிசன் டாக்டர் கண்டரில் ஒர்க் பண்ணுவீங்க இன்கேஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஸோ இந்த டயட்டிஷியனுமே வந்து இப்போது ஸ்கோப் நிறையா இருக்குது ஏன்னா நிறைய பேர் என்ன ஒரு சர்ஜரி யோ இல்லை என்ன டிசீஸ்னாலேயோ ஏதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்களோ ஒரு டயட்டீஷியன் சஜஸ்ட் பண்ணுற ஃபுட்டு தான் வந்து நீங்கள் எடுத்துப்பீங்க ஸோ அதனால டயட்டீஷியன் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே நீடு இருக்கு ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உடனே வந்து ஜாப் கிடைக்கிறது அண்டு வந்து எம்ஆர்டி எம்ஆர்டி டெக்னீஷியன் வந்தீங்கன்னா நீங்கள் பேஷண்ட் கேரில் இன்க்ளூட் ஆக மாட்டீங்க பட் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஒரு எம்ஆர்டி டெக்னிஷியனாக எம்ஆர்டின்றது வந்து மெடிக்கல் ரெக்கார்டு ஆஃபீஸர் அதாவது எல்லா மெடிக்கல் ஒவ்வொரு பேஷண்ட்டோட ரெக்கார்ட்ஸுமே நீங்கள் பார்க்குறனால ஸோ என்ன டைப் ஆஃப் டிசீஸு என்ன சர்ஜரி நடந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் இதுவுமே வந்து மெடிக்கல் லைனில் தான் வரும் இந்த எம்ஆர்டி டெக்னீஷியன் நீங்கள் பண்ணிங்கன்னா போத்து ஹாஸ்பிட்டலில் கம்பெனீஸ்லுமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஏன்னா நிறைய மெடிக்கல் கோடிங் கம்பெனிஸ் வந்து இப்போ நம்ம பெங்களூர் அண்ட் சென்னையில் வந்து இருக்கு ஸோ இந்த மெடிக்கல் கோடிங் வந்து நீங்கள் நிறைய பேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் நர்சிங் முடிச்சுட்டு கூட வந்து மெடிக்கல் கோடிங் பண்ணுறாங்க ஸோ கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் என்ன டைப் ஆஃப் நீங்கள் வந்து மெடிக்கல் லைனில் படிச்சிருந்தாலுமே வந்து மெடிக்கல் கோடிங்கில் ஒர்க் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் இவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக டாக்டருக்கு ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுவாங்க அது சர்ஜன் கீழே ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஒரு நர்சிங்க்கு மேலே ஒரு டாக்டருக்கு கீழே அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டை ஸோ இவங்களை பற்றி ஒரு தனி வீடியோவே வந்து நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃபார்மசிஸ்ட் ஃபார்மசிஸ்ட்டுமே வந்து அதாவது ட்ரக் பேஸ்டு ஒரு மெடிக்கல் லைனில் ட்ரக் பேஸ்ட் வந்து ஒர்க் பண்ணலாம் சில பேருக்கு வந்து நர்சிங் வந்து எனக்கு செட் ஆகாது எனக்கு அந்த பிளட் எல்லாம் பார்த்தா அலர்ஜி ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு மெடிக்கல் லைன் போகணுன்னா ஃபார்மசிஸ்ட் வந்து ஒரு டீசெண்டான ஜாப் நீங்கள் வந்து போகலாம் எல்லா பற்றியுமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபார்மசிஸ்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து டி ஃபார்ம் எடுக்கலாம் இல்லைனா பி ஃபார்ம் எடுக்கலாம் டிப்ளமோ எடுத்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் அதிகமாக ஸ்பென்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசிஸ்ட்டே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதை தவிர இப்போ இந்த நம்ம பார்த்த கேட்டகரிஸ்லாம் தவிர வேறு என்னெல்லாம் படித்தா மெடிக்கலை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து அதை நீங்கள் என்ன பண்ணால் ஏதோ ஒரு டிகிரி கோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மெடி ஃபார்மா கம்பெனிலேயோ நீங்கள் வந்து போய் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெடிக்கல் ரெப்பா வந்து ஆகலாம் அது வந்து இந்த டிகிரி தான் அப்படின்னு கிடையாது ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் லைனை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியர் நீங்கள் படிக்கலாம் இது வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியர் கோர்ஸ் இருக்குது ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் இது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அதாவது ஒரு டாக்டர் படிக்கும்ல நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஒரு இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னா நர்சிங் வேண்டாம் டாக்டர் எடு பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து நிறைய பேர் இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே வந்து மிஷின்ஸ் ஹேண்டில் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வந்து எதாவது ஒரு டிகிரி கூட படிச்சுட்டு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலான்னா ஒரு இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு டைப்பிஸ்ட்டாவோ இந்த மாதிரி ஒரு வார்ட் கோஆர்டினேட்டராகவோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படி ஒர்க் பண்ணும்போது கூட நமக்கு வந்து என்னென்ன ஹாஸ்பிட்டல் நடக்குது அப்படின்ற பற்றியும் தெரியும் ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக அந்த மாதிரி கூட ஒர்க் பண்ணலாம் ஸோ ஹாஸ்பிட்டல் லைனில் போகணும் அப்படின்றவங்களுக்கு இதெல்லாமே வந்து பெஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் இல்லை உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நர்சிங் வந்து போகணும்னு ஆசை பட் ஆனால் அதை எடுத்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க பத்தி ஃபுல் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு சூஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து உங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்போ வந்து நர்சிங் வேண்டாம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோர்சஸில் எது பெஸ்ட்டு நீங்கள் சஜஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு கேர்ளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து டீசெண்டாக சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கேர்ளாக இருந்தீங்கன்னா ஒரு எக்கோ டெக்னீஷியன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈஜி டெக்னீஷியன் கோர்ஸஸ் இது எல்லாமே வந்து டூ இயர்ஸ் கோர்ஸுமே இருக்குது இப்போ ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அவங்களே வந்து ஒரு டி காலேஜ் மாதிரி வந்து நடத்துகிறாங்க காலேஜ் மாதிரி நடத்தும் போது அங்கேலாம் ஒன் இயர் டூ இயர் கோர்ஸஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் விசாரித்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெக்னீஷியனில் எனக்கு தெரிஞ்சு எக்கோ அந்த மாதிரி வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது ஸோ அதை தவிர பாய்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸில் வந்து அதிகமாக சேல்ரி வாங்குறது வந்து கேட்லாக் டெக்னிஷியன் நல்ல சேல்ரி பேக்கேஜ் இருக்கும் அண்டு ஆனால் அதில் வந்து எல்லாமே வந்து ரேடியாலஜி மிஷின் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட பாடி கண்டிஷனையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதை தவிர ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட் அண்ட் ஃபார்மசிஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நம்புகிறேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்